நேரத்துக்கும் ஒண்ணும் இல்லையே அண்ணா. பொழுது விடிந்து விட்டால் சனி வார விரதம் நம்ம இருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. சனி பகவான் நம்மளை விடுத்து விடுவார். அதனால ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் சனி வார விரதம் இருப்பது நம்ம விளைச்சோம். உண்மைதான். இன்றைய நாளினுடைய வாகனம் உடனே வந்திருப்பணி என்ன காலம் என்று தெரியவில்லை. உன் வாகனம் வர வரைக்கும் நான் எதிர்பார்க்க முடியாது. அப்படியா? சீக்கிரமாக சீக்கிரமாக போக வேண்டும். அப்படியா? தீர்த்த வேண்டும் எனக்கு. அதுக்கு என்ன வழி அண்ணா? அப்படி கவுடனை அழைக்க வேண்டுமானால், கவுடனுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று காண வேண்டுமானால், ஆதிசேஷன் அழைக்க வேண்டும். சீக்கிரமாக ஆதிசேஷன் அழைத்து உடனடியாக அனுப்பிவிடு. ஆகட்டும் அண்ணா, எனக்கு தீர்த்த வேண்டும். ஆகட்டும், சீக்கிரம் மாதமாக. என்ன காரணம் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமா ஆமா. இருந்தாலும் என்னை அறியாமல் ஒரு அணுவுமே அங்கு ஆமா நடக்காது, அசையாது. இருந்த பதிலும் இன்றைய நாளையிலே அதை கண்டுபிடிக்கவே கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. ஆமா ஆமா. காசிய தீர்த்தம் காசிவிட நாடு சென்று ஆமா ஜலம் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை கொண்டு வாரும் கருடனை என்று சொல்லிய காரணத்திற்காக என்னுடைய வார்த்தைக்கு மறுப்பில்லாமல் கருடன் சென்றானே. ஆமா. என்ன நேர்ந்திருக்கும் என்பதை அறிய வேண்டுமானால் யாரை அனுப்ப வேண்டும்? ஆதிசேஷன் அழைக்க வேண்டும். ஆதிசேஷன் அழைத்து கருடனை பார்த்து வர வேண்டும். கருடன் வரவில்லை ஆனால் ஆமா ஆதிசேஷன் எனக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும். உயர் திருமானார் புதுக்கரமை சேர்ந்த தங்கவேல் ஐயாவர்கள் தந்து கொப்பாகவும் ஐயாவர்கள் பணிபுரிந்திருக்கின்றார். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவினர் பெறுவதும் என்று சொல்லிக் கிணங்க அவருடைய தந்தையாக இருந்து வாழ்ந்த மாதிரி தெய்வமாக விளங்கும். முன்னாள் கோபாலசாமி பூசாரியாக இருந்து வாழ்ந்து மறைந்தவர் கிருஷ்ணன் மேல பணம் கொடுத்திருக்கின்றார். கீர்த்தி பெற்ற உலகத்தில் புண்ணியலோகம் அடைய வேண்டும், இவருடைய புகழ் பெற வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். இதே புதுக்கரமை சேர்ந்த குறுகிய சமையாக வரையப்படுத்த பணி கொடுத்திருக்கின்றார். குறுகிய சமையாக தன்மையாகப்பட்டது தன்னுடைய தாயும் தந்தையுமாக இருந்து வாழ்ந்த மறைந்த தெய்வங்களாக வெளிப்படையான குட்டியப்பன் கண்ணியம்மாள் இருவர்களும் இரு துருவங்களாக இருந்து அவரை காத்து லட்சிக்கணும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். முதல்ல அத்தமேல ஓட்டுடா முனியம்மா குருவுக்கு சுமேசியம் அருமை பாட்டியல் உடனடியான முனியம் அம்மையர்களை பணிபுரிந்திருக்கின்றார். தன்னுடைய கண்ணனாக இருந்து கண்கண தெய்வமாக இருந்து வாழ்ந்து மறைந்த தெய்வமாகிய கந்தன் மேல பணிபுரிந்திருக்கிறார்கள். கந்தன் அவர்களோ முனியம் அவர்களுக்கு சகல சம்பத்த வழங்க சிறப்பிக்கணும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். ஆண்டவா உடனடியாக அதிசீக்கிரமாக ஆதிசேஷனை அழைத்து வா. Thank you.
பாம்பு போர் தள்ளிடுற அருஞ்சலையில் வந்திருக்கிற திரு சபையில் வந்திருக்கிற போது விளக்கத்தை சொன்னா கவனமாக பலரமா சொல்லுங்க. நான் வருகிற போது போது என்னை கண்டா ஆமா யார் என்று எதிர்த்து நிக்க முடியாது அண்டன் அண்டவெல்லாம் விடுகிற என்று ஆமா இந்த அண்டமே அடுங்குமடி வரும். ஆமா ஆமா ஆதிசேஷன் என்றார் அனைவருக்கும் தெரிந்தது. அப்படிந்தாலும் இந்த ராசவில் ஆமா ஏன் வந்திருக்கிறேன் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியாது சொல்லுவா சொல்லுங்க. பகவான் அழைத்திருக்கிறார் இருக்கிறார் அவரை அறிய வேண்டும் என்று அதிவேகமாய் வந்திருக்கிறேன். அவர் இருந்தார் ஆதிசேஷன் வந்திருக்கிறார் அதிவேகமாக வருகிறாய் என்ன காரணம் ஆதிசேஷன் வருகின்றார் வந்திருக்கின்றார் வர சொல் தாமத வேண்டாம். ஏன் சேசன் மாறி போய்விட்டார் ஆமா அது தலை படம் எடுத்தது பாதி பாதி இருக்கு என்ன சமாதம் ஆண்டவர் அழைத்து இருக்க வரமடித்து திருவடி சமாளங்களுக்கு
வணக்கம். அப்படியா? ஆதிசேஷனே, ஆண்டவர் இழந்திருக்கிற சீதை கட்டுரை ஓடோடி திருமணம் இல்லையா? அதனால் நீ எவ்வாறு இருக்க வேண்டும்? இங்க வாரம் நீதி நிலைக்க வேண்டும், மனித அழிய வேண்டும். அதனால்தான் இல்லையா? அது அதாவது எந்த புறம் நீ படமெடுக்க நினைக்கிறோயோ அந்த புறம் தலை சாய்ந்து விடும். தவறுன்றும் இல்லையே இல்லையா? ஆனா தண்ணீர் சாயிர பக்கம் கோரை மட்டும் சாயக்கூடாது.